வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சித்த மருத்துவர் மோகனராஜ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து இந்த கல்யாண முருங்கை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவோட டாபிக் என்னென்னா, கல்யாண முருங்கை குழந்தை பேர் அளிக்குமா அப்படின்றது தான். அவர் வந்து விவரித்துள்ள அந்த கட்டுரையில் என்ன இருக்குன்னா, அதை அப்படியே வந்து நான் உங்ககிட்ட ரீட் பண்ணுறேன். அந்த கேள்விக்கு அவர் சொன்னது, நிச்சயமாக வந்து குழந்தை பேருக்கு இந்த மரம் ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மரத்தில் இருக்கிற இலையை சாறு பிழிந்து எடுத்து தினமும் பெருவயத்தில் வந்து பெண்கள் குடித்து வந்தால் கண்டிப்பாக வந்து கருத்தரிக்கும், மற்றும் அது தொடர்பான தடைகளை நீக்கி கருமுட்டை அதிக அளவில் உற்பத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மரத்தின் இலையை நறுக்கி அதோடு வெங்காயம் தேங்காய் நெய் சேர்த்து வதக்கி அரைத்து ஒரு நாளைக்கு 5 முறை சாப்பிட்டு வந்தால் நன்றாக தாய்ப்பால் சுரக்கும். இந்த இலையுடன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி குளித்தால் சொறி சிறங்கு குணமாகும். இது 3வது பயன். சளி வயிற்றுப்பூச்சி தொந்தரவு உள்ள குழந்தைகளுக்கு இந்த இலையை கல் உப்பு சேர்த்து, அதாவது இலையுடன் கல் உப்பு சேர்த்து அரைத்து கொடுத்தால் வாந்தி வாயிலாகவும் காலை கடன் கழிக்கும் போதும் கிருமி சளி எல்லாம் வந்து வெளியேறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த இலை சாற்றை தொடர்ந்து அறிந்து வந்தால் உடல் பருமன் குறையும். இது 5வது பயன். இதனுடைய மரப்பட்டை பாம்பு கடிக்கு நல்ல மருந்து என கல்யாண முருங்கையின் மகத்துவங்களை பற்றி விவரித்துள்ளார். கல்யாண முருங்கை வந்து தோட்டத்துக்கு மட்டுமல்ல, மக்களின் வாட்டம் நீங்கவும் கை கொடுக்கும் மகத்தான கல்யாண முருங்கை என குறிப்பிட்டு சித்த மருத்துவர் மோகன்ராஜ் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றதா. அதனால் பெண்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கல்யாண முருங்கை ஒரு மரம் அல்லது 2 மரம், அதாவது 1 மரம் 2 மரம்ன்றது குறைந்தளவு, மினிமம் வந்து 1 மரம் 2 மரமாவது வளர்த்தனா அந்த பெண்கள் இருக்கும் வீட்டில் வந்து அந்த கல்யாண முருங்கையோட இருக்கிற அந்த பார்ட்ஸ் எது எடுத்துக்கிட்டாலுமே அது அந்த சித்த மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படின்றத அவரும் குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் வந்து நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்தோம். அதனால் நீங்கள் கல்யாண முருங்கை விதை மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம். அதனோட முதிர்ந்த தண்டு வச்சோம், நார்மல் முருங்கையை தண்டு வச்சா வர்றது இல்லைங்க, அந்த மாதிரி வந்து உற்பத்தி பண்ணலாம். நீங்கள் விதைகள் மூலமாகவும் வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஒரு விதை வச்சிங்க, இல்லை மரத்தண்டு முதிர்ந்த தண்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு உள்ளார ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சிறிதளவில் இலை அப்படியே இனிஷியலாக வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு 8 மாதத்துக்கு அப்புறமாவே வந்து உங்களுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த கல்யாண முருங்கையோட மருத்துவ குணங்கள் பற்றி சித்த மருத்துவர் சொன்னதும் அதை வந்து சைட்டேஷனாக வச்சுக்கிட்டு எலாபரேட்டாக இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். வேற ஒரு பதிவில் வேற ஒரு பயிரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.